வணக்கம், இது கொங்குநாடு சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் நைட் ஓட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருக்கேங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு குளிக்கரண்டி பால் ஊற்றிருக்கேன், அதாவது காய வச்சு ஆற வச்சுருக்கேன் பால். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் கொலஸ்ட்ரால் இல்லாத தயிராக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க, இன்னுமே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா கலரிக்கலாங்க. இன்னுமே உங்களுக்கு பால் தேவைப்படும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு சீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், சயா சீட்ஸ். இது வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே இப்போ அவைலபிளாக இருக்கும், உங்களுக்கு ஃபேவரான ப்ரைஸில் கிடைக்கிது. இது பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் வந்து 45 ரூபா ரேட்டில் வந்து கிடைக்கிது. இங்கே கோபியில் வந்துட்டு ரத்னம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து இது அவைலபிள் இருக்குது. இப்போ நான் அதை வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு சயா சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சண்டேவோட லைவ் வ்ளாகில் வந்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதோடய பெனிஃபிட்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். எல்லாவோட பெனிஃபிட்ஸையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பேரிச்சம்பழம், மாதுளை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அதனால் இப்போதைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மார்னிங் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, இந்த பருப்பு எல்லாமே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாப்பிட போகிறது வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் வந்து நீங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சம் பிளாக் டேட்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்க போகிறோங்க. ரொம்பவுமே கெட்டியாக இருந்தது, அதனால் இன்னுமே கொஞ்சம் நான் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட உங்களுக்கு ரொம்ப சப்புன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சால்ட்டோ சுகரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, தேன் இந்த மாதிரி. ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பிளாக் டேட்ஸை வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இது வந்து நம்ம வந்து நைட்டே ரெடி பண்ணி வைக்கிறோம். காலையில் வந்துட்டு அதை எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், டேட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வரலாம். இது மூலிமா உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன்ஸ், கால்சியம்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் கூட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே பெனிஃபிட்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்தளவுக்கு நான் கெட்டியாக இருக்கும். இன்னுமே கூட நீங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து டெய்லியும் சாப்பிட்டு வரலாம். அதாவது நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி கூட நீங்கள் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த மாதிரி டெய்லியும் சாப்பிட்டு வரது மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதோட முக்கியமான சயா சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.